2013ல கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சிசில் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல எலிசா லாம படிக்கிறவங்க மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க. இந்த கேஸ் இப்ப வரைக்கும் கூட யூடியூபர்களால அதிகமா விரும்பப்படுற கேஸ், அதிகமா பேசவும் படுது. இந்த கேஸ் பத்தி நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசியிருந்தாலும் சில விஷயங்கள் இவங்களால தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது. இந்த வீடியோக்குள்ள என்னென்ன தவிர்க்கப்பட்டிருக்கு, உண்மையிலேயே அவங்க எப்படி இறந்தாங்க, கடைசி நிமிடங்கள்ல என்னதான் ஆச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா சொல்ல ட்ரை பண்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா எலிசல்லம் அப்படிங்கிறவங்க ஒரு கெனடியன், கனடா நாட்டுல இருந்து கலிபோர்னியா நாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு ட்ரிப்ல இருக்காங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கிறத தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா அங்க போக ஆசைப்படுவாங்க. அது போலதான் எலிசாலமும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போயிட்டு அங்க என்ஜாய் பண்ணணும், அங்க ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் கலிபோர்னியாவுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்து சிசில் அப்படிங்கிற ஹோட்டல்ல தங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஜனவரி 28ஆம் தேதி அந்த ஹோட்டலுக்கு செக் இன் பண்றாங்க. பிப்ரவரி 1 வரைக்கும் ஸ்டே பண்ண போறாங்க. சோ 1 பிற்பகல்ல தான் இவங்க செக் அவுட் பண்ண போறாங்க. இவங்களோட ஏஜ் 21, இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. சோ இவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறத சோசியல் மீடியால ஸ்டோரி மாதிரி எழுதிக்கிட்டே தான் வராங்க. எலிசா நம்மளோட பேரண்ட்ஸ் சைனாவை சேர்ந்துவாங்க. அவங்க அங்கிருந்து குடிபெயர்ந்து கனடால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சைனீஸோட கல்ச்சர்ஸ் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பசங்க பேரண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நம்மளை போலவே. சோ இதே போலதான் எலிசாலமும் ரொம்ப க்ளோஸாவே இருந்திருக்காங்க. ஆக்சுவலா எலிசாலம் எங்க டிராவல் பண்ணாலும் எங்க இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாக்கு கால் பண்றது வழக்கமா இருந்திருக்கு. எலிசாலம் கேஸ் படிக்கும் போது அவங்க புக்ஸ் படிக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பக்கத்தில் உள்ள த லாஸ்ட் புக் ஸ்டோர் அப்படிங்கிற புக் ஸ்டோர்ல போயிட்டு புக் வாங்கியிருக்காங்க இவங்க இந்த ஹோட்டல் தங்கியிருக்கப்பவே. ஆக்சுவலா எலிசாலம் இந்த சிசில் ஹோட்டல்ல தனியா தங்கல. இவங்க செக்இன் பண்ண டேட்ல இருந்து 2 நாட்கள் வரைக்கும் 2 பெண்களோட தான் தங்கியிருக்காங்க. அப்புறம் சில காரணங்கள்ல இவங்க தனியா ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. இவங்க தங்கின சிசில் ஹோட்டலை பத்தி பார்ப்போம். இந்த சிசில் ஹோட்டல் ரொம்ப பெரிய ஹோட்டல் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. 1920ல இருந்தே இப்போ வரைக்கும் அந்த ஹோட்டல் இயங்கிட்டு வருது. அந்த ஹோட்டல் தொடங்கி 5 வருஷத்துக்கு வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் த கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இந்த சுச்சுவேஷன்ல நிறைய யூஎஸ் சிட்டிசன்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. வேலைவாய்ப்பின்மை, சாப்பிட சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர். அந்த டைம்ல இந்த ஹோட்டலோட வருமானமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்தது. மக்கள் கிட்ட காசு இல்லாத விஷயத்த சிசில் ஹோட்டல் தெரிஞ்சுக்கிச்சு. ஒரு நைட் தங்கக்கூடிய விலையை இவங்க குறைக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதனால மோஸ்டா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த சிசில் ஹோட்டல்ல தான் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது பட்ஜெட்டாகவும் இருக்கு, ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கு தங்க அப்படிங்கறதுனால இதை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ஹோட்டலுக்கு இன்னொரு ஒரு முகமும் இருக்கு. இந்த ஹோட்டல் ஆரம்பிச்ச இந்த 100 வருஷத்துல நிறைய பேர் இந்த ஹோட்டல்ல சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க, கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. சீரியல் கில்லர்ஸ கூட இந்த ஹோட்டல்ல இருந்து கைது பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இந்த ஹோட்டல் பக்கத்துல ஸ்கிட்ரோ அப்படிங்கிற ஒரு தெருவு இருக்கு. இந்த தெருவுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உள்ள வீடு இல்லாத மக்கள் தங்குற இடமா இந்த தெரு இருந்திருக்கு. இந்த தெருவுல அதிகமான போதை பொருட்களை இந்த மக்கள் விற்கிறதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. இதப்படி நிறைய பேர் அங்க கைதும் பண்ணிருக்காங்க. இந்த தெரு கொஞ்சம் கொஞ்சமா ரேபிஸ்டுங்களோட இடமா மாறிட்டு வருது. இந்த பக்கம் போற பெண்களை ரேப் பண்றதாகவும் ரேப் பண்ணி கொலை பண்றதாகவும் நிறைய பெண்கள் இந்த பக்கம் போறவங்க மிஸ் ஆகினதாகவும் நிறைய கேசஸ் இருக்கு. இதுல நிறைய பேர் அதனால கைதும் பண்ணப்பட்டிருக்காங்க. இங்க ப்ராஸ்டிடியூஷனும் கொடிக்கட்டு பறந்துருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த ஹோட்டலில் தங்கினா வரக்கூடிய ஆபத்து வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டுகள்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ இது போல தான் எலிசாலமும் இந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்க. எலிசாலம் அவங்க அம்மாவுக்கு வழக்கமாக கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜனவரி 31ஆம் தேதி எந்த காலும் அவங்க அம்மாவுக்கு வரலை. ஸோ இதனால் அவங்க அம்மா சந்தேகப்பட்டு ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஹோட்டலில் இருக்கவங்கள எலிசாலம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், நான் எலிசாலம் கிட்ட பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹோட்டலில் செக் பண்ணதில் எலிசாலம் ஹோட்டலில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஹோட்டலுக்கு வருவாங்க அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் அவங்க வராதனால எல்ஏபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக போலீஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த ஹோட்டலில் ஏற்கனவே நடந்த சூசைட், மர்டர், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங், இது போல தான் இந்த கேஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை இவங்க கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரங்களிலே இந்த கேஸ் மற்ற கேஸ் மாதிரி இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எலிசா தங்கியிருந்த ரூமை செக் பண்ணி பார்த்ததுல எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த பிரிங்கர் பிரிண்ட்டும் இல்லை, எந்த பொருட்களும் களையலை, எந்த டோரும் உடையலை. இந்த பர்ஃபெக்ஷனை பார்க்கும்போது போலீஸாருக்கு இந்த கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த ரூமில் எந்த எவிடன்ஸும் கிடைக்காதனால இந்த ஹோட்டலில் உள்ள எம்ப்ளாயீஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை விசாரிக்கிறப்ப தான் ரொம்ப வியர்டான ஒரு விஷயம் தெரிய வருது போலீஸாருக்கு. ஆக்சுவலாக எலிசாலம் இங்கே தங்க வந்தப்ப 2 பெண்களோட தானே தங்கியிருந்தாங்க 2 நாட்களாக. இந்த 2 பெண்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட எலிசாலம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
ஒரு நாள் இந்த ரெண்டு பெண்களும் வெளியில போயிட்டு திரும்பி ரூமுக்கு வரும்போது எலிசாலம் ரூமுக்குள்ள இருந்திருக்காங்க. கதவு திறக்க சொல்லி ரெண்டு பேரும் கதவு தட்டியப்ப எலிசாலம் நீங்க பாஸ்வேர்ட சொன்னாதான் நான் கதவு திறப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடுராத்திரியில எலிசாலம் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க, யார்கிட்ட பேசுறாங்க தெரியல. இதனால எங்களோட தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பெண்களும் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால எலிசாலம் தனி ரூமுக்கு மாத்தப்பட்டது. அப்பதான் போலீசாருக்கு தெரிய வருது. போலீசார் ஒருவேளை எலிசாலாமுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு கோணத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எந்த விடுதலும் கிடைக்கல. இதனால போலீசார் இந்த ஹோட்டலில் உள்ள 700 ரூம்களையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோர் பை டோர், ரூம் பை ரூம் செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த விடுதலும் கிடைக்கல, அவங்க எங்கேயும் பார்க்க முடியல. அந்த இன்வெஸ்டிகேஷனோட ஒரு பகுதியாக டாக்ஸை கூப்பிட்டு வந்து எலிசாலாமோட சென்ட்டை ஸ்மெல் பண்ண வச்சு எலிசாலாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதில் தான் ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ என்ன அப்படின்னா, அந்த டாக் ஸ்மெல் பண்ணிகிட்டே போயிட்டு இந்த ஹோட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கீழேருந்து ரூப் டாப் வரைக்கும் ஒரு படிக்கட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் தான் கடைசியாக எலிசாலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத டாக் ஸ்மெல் பண்ணுது. ஆனால் அதுக்கு மேலே டாகால போக முடியல, ஏன்னா ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஏரில் இருக்கிறதுனால அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரூப் டாப்பில் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போகிறாங்க. மாடியில் போய் தொடர்பாக செக் பண்ணுறாங்க, ஆனால் அங்கேயும் எலிசாலாம் இல்லை. ரொம்ப கடுப்பான போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஹோட்டல் உள்ள எல்லா சர்வேலன்ஸ் கேமராவோட ரெக்கார்டிங்கையும் செக் பண்ண தொடங்குறாங்க. மணிக்கணக்காக செக் பண்ணதில் எலிசாலாமோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் கிடச்சிது. இந்த ஃபுட்டேஜ் அந்த ஹோட்டலோட ஒரு பில்டிங்கோட எலிவேட்டருக்குள்ளேருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஃபுட்டேஜை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட்டேஜில் எலிசாலாம் ரொம்ப வீடாக நடந்துகிட்டு இருப்பாங்க, ரொம்ப வித்தியாசமாக யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, ரொம்ப பயந்து நிற்கிற மாதிரி, எல்லா பட்டன்ஸையும் அழுத்திக்கிட்டு இருப்பாங்க எலிவேட்டரில். இந்த வீடியோவை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை எலிசாலாம் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை யாராவது இவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவை வச்சு அவங்க எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. அந்த வீடியோவில் எந்த எவிடன்ஸும் இல்லை. இதனால் இந்த வீடியோவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெப்சைட்டில் இன்டர்நெட்டில் பரப்புகிறாங்க. உடனே இந்த வீடியோவை பார்த்த எல்லா யூடியூபர்ஸ்களும் இந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டீகோடிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டீகோடிங் பண்ணதில் இந்த வீடியோ ஜனவரி 31 நைட்டு 12 அதிகாலை 4 எடுத்ததாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. இது உண்மையிலே கரெக்டாக தான் இருந்தது. இந்த வீடியோ தான் கடைசியாக எலிசாலாம எடுக்கப்பட்ட வீடியோ. இதுக்கப்புறம் எலிசாலாம பார்க்கவே முடியல, யாரும் பார்க்கல. இந்த வீடியோ ஒரு டெட்டண்டாக இருக்குது, இதுலேருந்து எந்த எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ண முடியல. இதே போல் வேறு ஏதாவது வீடியோ இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ தான் ஒரு வீடியோ சிக்குது. அதில் எலிசாலாம் ஹோட்டலுக்கு வெளியில் 2 கிட்டேருந்து ஒரு பாக்ஸை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிது. அந்த ஃபுட்டேஜை வச்சு அவங்களோட ரூமில் செக் பண்ணுறாங்க. அந்த பெட்டி, அந்த ஆண்கள்கிட்டேருந்து வாங்கின அந்த பெட்டி அவங்க ரூம்லேயே இருக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா த லாஸ்ட் புக் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு புக் ஸ்டோர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த புக் ஸ்டோர்லேருந்து வாங்கின புக்ஸ் இருக்குது. உடனே போலீஸார் அந்த புக் ஸ்டோருக்கு போகிறாங்க. போலீஸார்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் விசாரணை பண்ணதில் அங்கே நடந்ததே வேறு. எலிசாலாம் நிறைய புக்ஸை வாங்கியிருக்காங்க. அந்த புக்ஸை ரூம் வரைக்கும் என்னால் தூக்கிட்டு போக முடியாது, நிறைய புக்ஸ் இருக்குது. இதனால் ரூம் வரைக்கும் யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு எனக்கு இந்த புக்கை டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு அந்த புக் ஸ்டோரில் கேட்டிருக்காங்க. இதனால தான் 2 டெலிவரி பாய்ஸ் அந்த புக்ஸை வந்து ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் திருப்பி ஒரு டெட் எண்டு பண்ணிட்டாங்க. திருப்பி கேமராவை செக் பண்ணுற வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் செக் பண்ணதில் எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கல. எலிசாலாம் தொலைஞ்சு போய் 19 ஆகுது. மீடியா எல்லாமே எலிசாலாம தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்க, என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு இந்த கேஸ் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம்தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கிறதுனால இந்த ஹோட்டலில் எப்பயும் போல வேலைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாளில் சில ரூம்களில் இருந்து வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது, எங்கே குழாயில் தண்ணி வரலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதனால் மெயின்டனன்ஸ் ஒருவேளை டேங்க்ல ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரூப் டாப்புக்கு போயிட்டு அந்த டேங்கை செக் பண்ண போகிறாங்க. டேங்கை செக் பண்ணதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. எலிசாலாம் அந்த டேங்க்குள்ளே தான் இருந்திருக்காங்க இந்த 19. ஆக்சுவலாக எலிசாலாம் வேறு நாட்டை சேர்ந்தவங்க. இதனால் இந்த கேஸை சீக்கிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் வருது. ஊரே ரொம்ப பரபரப்பாகுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இவங்க இந்த மாடி ஏறி எப்படி ரூப் டாப்புக்கு வந்து இந்த டேங்க்குள்ளே விழுந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எலிசாலாமோட பாடியை கலெக்ட் பண்ணி அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம்னா எப்படி இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இதனால் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டும் ஒரு வழியாக வந்துடுது. அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணப்போ ஒரு வியர்டான விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, எலிசாலாம் அந்த டேங்கில் விழுந்து இறந்துருக்காங்க. அவங்க முழுகி தான் அந்த டேங்கில் இறந்துருப்பாங்க அப்படின்னு முதல்ல நம்பப்பட்டது. ஆனால்
அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க லங்ஸ்ல எந்த தண்ணியும் இல்லை, அதாவது ஒருவேளை முழுகியிருந்தா தண்ணியை முழுங்கியிருப்பாங்க, அவங்க லங்ஸ்ல தண்ணி நிரம்பியிருக்கும். ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்ல எந்த தண்ணியும் லங்ஸ்ல கண்டுபிடிக்கல. இது மட்டும் இல்லாமல் எலிசலம் பைபோலார் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நோய்க்காக தான் எலிசலம் ரொம்ப நாட்களாக மருந்துகளை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வருது. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப நாட்களாக இந்த பைபோலார் டிசார்டர் நோய்க்கு மருந்துகளை எடுக்கிறத தவிர்த்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பைபோலார் டிசார்டருக்கு மருந்து எடுக்கல அப்படின்னா ஹாலுசினேஷன் உண்டாக வாய்ப்பு இருக்கு, அதாவது இல்லாத விஷயத்த பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆனால் எலிசலம் சில விஷயங்களை பார்த்து பயப்படுவாங்க, ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் விசாரிக்கும் போது தெரிய வந்தது. இதனால எலிசலம் அவங்க வீட்டில் இருக்கும் போதே ஒரு சில நேரத்தில் பாத்ரூம்லையும் பெட்டுக்கு கீழேயும் ஒளிஞ்சிருக்கிறதையும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எலிசலமுக்கு மற்றவங்களை போல இயல்பாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. இதனால தான் நான் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன், எல்லாருக்கும் நானும் மற்றவங்களை போல இயல்பாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இவங்க தனியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது என்ன அப்படின்னா, இவங்க பைபோலார் டிசார்டருக்கு மெடிசன்ஸ் எடுக்காதனால இவங்களுக்கு ஹாலுசினேஷன் உண்டாயிருக்கு. நைட்டு தூங்கவும் முடியாமல் ஹோட்டலில் சுற்றி வந்திருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் மாடிக்கு போனோம் அப்படிங்கிறதுனால லிஃப்டில் போயிட்டு எல்லா பட்டனையும் அழுத்திருக்காங்க. அங்கே போயிட்டு இல்லாத விஷயத்த பார்த்து பயந்தும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகுதுனால எலிசலம் நேராக நடந்து போயிட்டு இந்த ஃபயர் எக்ஸிட் வழியாக அந்த ஹோட்டலோட மாடிக்கே போயிடுறாங்க. இப்படி மாடிக்கு போனவங்க அங்கே டேங்க் மேலேயும் எப்படியும் ஏற பார்க்குறாங்க. அந்த டேங்க் பக்கத்தில் உள்ள ஒரு பில்டிங்கில் அந்த படிக்கட்டு வழியாக அந்த பில்டிங் மேலேயும் போயிடுறாங்க. அங்கேருந்து டேங்க்கில் அப்படி குதிச்சிருக்காங்க. எதுக்கு குதிச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், ஆனால் அதில் குதிச்சிருக்காங்க. எதையோ பார்த்து பயந்து அங்கே குதிச்சிருக்காங்க போல. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸார் இந்த ஸ்மெல் டேங்கை வச்சு செக் பண்ணப்போ ரூப் டாப்புக்கு வந்து செக் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்களை ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. சரி, டேங்கோட டோர் எப்படி திறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே இருக்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டேங்கோட மூடி நாங்கள் எப்பயுமே திறந்து தான் வச்சுருப்போம், எப்பயாவது ஒரு சில சமயம் தான் அது மூடி இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி எலிசலம் அங்கே இருந்தப்போ அந்த டேங்கோட டோர் வந்து திறந்து தான் இருந்திருக்கு. ஸோ இதனால் இவங்களும் குதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் திறந்திருக்கிறத பார்த்து மூடியும் வச்சுருக்காங்க. இப்படி இந்த கேஸில் அடுக்கடுக்காக உண்மைகள் தெரிய வந்துகிட்டு இருக்கப்ப சோஷியல் மீடியாவில் ஒரு படம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட பேர் டார்க் வாட்டர். அந்த படத்தில் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு எலிசலம் தொலைஞ்சப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் போட்டிருக்கு. அந்த படத்துலேயும் ஒரு ஹோட்டலில் அந்த பொண்ணு அவங்கள அம்மாவோட தங்கியிருக்கு. அந்த படம் ஒரு ஹாரர் படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு எலிசலம் எப்படி இருந்ததோ அதே போல் அந்த பொண்ணு தங்கியிருந்த ஹோட்டலோட மாடிக்கு போய் அங்கே ஒரு டேங்க் இருக்கும், அந்த டேங்க் மேலே ஏறி அந்த டேங்க்குள்ளேயே குதிச்சு இறந்துடும். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு எப்படி இறந்து போனதோ அதே போல் தான் எலிசலமும் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த படம் எலிசலம் இறக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாக இருக்குது. இதை பார்த்த நிறைய பேருக்கு இது என்னன்னே புரியல, எப்படி எலிசலம் இப்போ இறந்துருக்காங்க, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி இறந்துருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு படம் எடுத்திருக்காங்களே, இது ஒரு கோயின்சிடன்ஸா இல்லை ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் அமானுஷ்யமாக இல்லை, எலிசலம் ஒரு புக் ஸ்டோருக்கு போனாங்களே அந்த புக் ஸ்டோரோட போஸ்டர் கூட காப்பி பண்ணி கூகுள் மேப்பில் போட்டு நம்ம சர்ச் பண்ணால் எலிசலமை எங்கே புதைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்த கரெக்டாக பின் பண்ணி காமிக்குது அந்த கூகுள் மேப்பில். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை கண்டுபிடிச்சப்ப ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானாங்க. இது எப்படி நடக்கும், இது கோயின்சிடன்ஸா இல்லை ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் இதுக்கான எந்த பதிலும் கிடைக்கல. இப்போ போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, எலிசலம் பைபோலார் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனால பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க, மெடிசன்ஸை சரியாக எடுக்காததுனால இவங்களுக்கு ஹாலுசினேஷன் ஏற்பட்டிருக்கு, இதனால எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஹோட்டலோட மாடிக்கு போயிருக்காங்க, அங்கே டேங்கை பார்த்துருக்காங்க, டேங்குக்குள்ளேயும் குதிச்சிருக்காங்க ஒளியறதுக்காக. அப்போது அவங்க விருப்பப்பட்டு சூசைட் பண்ணிக்கல, இது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனால் இதில் ஒரு வியர்டான விஷயம் இருக்குது, டேங்குக்குள்ளே குதித்தவங்க அங்கேருந்து ஏன் திரும்பி வரலை, அங்கேயே ஏன் இறந்து போயிருக்கணும், ஏதாவது அடிபட்டுருக்குமா அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸார். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் இதோட செகண்ட் பார்ட்டை பார்ப்போம், எப்படி அந்த டேங்குக்குள்ளே இறந்து போனாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.